வெல்கம் டு ஷீ கார்டன். இட்ஸ் நான் ஷீ பிரியா கணேஷ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்போஸ்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்போஸ்ட்டுங்கிறது நம்ம கிச்சன் வேஸ்ட், கிச்சனில் இருக்கிற காய்கறி கழிவுகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம பண்ணுறது தான். இது வந்து ரொம்ப ஈஸியாக, எந்த ஸ்மெல்லுமே வராமல், மெயினாக வந்து இந்த ஸ்மெல் வராமல், பூச்சி வராமல் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காய்கறி கழிவுலேருந்தே வந்து உரங்கள் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக தயாரிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து தனியாக வந்து உரங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படியே உரங்கள் வாங்கணும்னு இருந்தால் கூட ரொம்ப வாங்கணுங்கிறது கிடையாது. நம்ம வீட்லேயே டெய்லியே நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிச்சன் வேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிலே இந்த உரங்கள் நம்ம வந்து தயாரிக்கலாம். ஸோ நமக்கு அடுத்து இந்த ஆடி பட்டத்துக்கு நம்ம வந்து ரெடி ஆகும் இல்லையா, உரங்கள் எல்லாம் வாங்கிறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இந்த உரங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணலாக்கா செடிக்கு வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து உரமாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த கம்போஸ்ட் வந்து என்ன ஆகும்னாக்கா செடிக்கு வந்து உரமாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணக்கூடியது தான். ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஒரு 20-21 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து உரமாக உங்களுக்கு நல்லா மக்கி உங்களுக்கு வந்து உரமாக கிடச்சிடும். இந்த உரத்தையே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பொடி எடுத்து எல்லா செடிகளுக்குமே நீங்கள் வந்து கொடுத்து வெர்மி கம்போஸ்ட், நம்ம மாட்டு சாணம் எல்லாமே நம்ம போடுவோம் இல்லையா, அதோடைய இந்த உரத்தையும் நம்ம வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம். இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸும் இதுல இருக்கும். இதுல வந்து NPK நம்ம சொல்லக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அதுவுமே உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அந்த மேக்ரோன்னு சொல்லக்கூடிய எல்லா நியூட்ரியன்ஸுமே இதுல வந்து நிறைய இருக்கு. அதனால வந்து ஏன்னா நமக்கு தெரியாமே வந்து எல்லா விதமான காய்கறி கழிவுகளும் இதுல நம்ம போடுறோம் இல்லையா. சோ ஒவ்வொரு காய்கறிக்குமே ஒவ்வொரு சத்து உங்களுக்கு இருக்கும், ஒவ்வொரு நியூட்ரிஷன் வேல்யூ வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நமக்கே தெரியாமல் எல்லா விதமான சத்துக்களுமே வந்து இந்த இதில் வந்து இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இது என்னன்னாக்கா ஒரு 15 இருக்கிற ஒரு சிமெண்ட் இதுதான், இது சிமெண்ட் பாட்டு தான். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மண் எல்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்குது, இதில் வந்து ஒரு சத்துமே இல்லை அப்படி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நிறையா வந்து புல்லுமே உங்களுக்கு வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மான் பச்சரிசி இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கு. நான் இதையே வந்து நம்ம கம்போஸ்டுக்குமே யூஸ் பண்ண போறோம். இந்த இதையுமே வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்க இந்த மண்ணை ஃபுல்லாவே வந்து எடுத்துடலாம். எடுத்து நம்ம வெளியில வச்சுட்டு நல்லா வந்து மண்ணை நல்லா, இதுல வந்து நிறைய வேருமே உங்களுக்கு இருக்கும், வேறு இருந்தாலுமே நல்லது தான். ஸோ அந்த மண்ணை வந்து அப்படியே எடுத்து இந்த மண்ணை தான் நம்ம வந்து செறிவூட்டி ஒரு என்ரிச் பண்ணி நம்ம கொடுக்க போறோம். உரம் வந்து என்ரிச் பண்ணி நம்ம கொடுக்க போறோம். ஸோ இது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மண்ணையும் வந்து வெளியில் எடுத்துட்டு நல்லா பரத்தி விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னாக்க இந்த நடுப்புற வந்து ஓட்டை இருக்கும் இல்லையா, இதுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து அகல் விளக்கு ஏதாவது இருந்தனாக்கா அகல் விளக்கு எடுக்கலாம், இல்லாட்டி கல் இருந்தால் கல் வைக்கலாம். நான் இந்த பிளாக் என்கிட்ட இருக்கு, சிமெண்ட் பிளாக் இருக்கு, இதை நான் வச்சு இதை வந்து கவர் பண்ண போறேன். இப்போ இதுல என்ன உங்களுக்கு நாக்க இதுலேருந்து இந்த கம்போஸ்ட் டீன்னு சொல்லக்கூடிய டீ எதுவுமே உங்களுக்கு வந்து இந்த லிக்விட் எதுவுமே உங்களுக்கு வந்து வரவே வராது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்மெல் வராது, எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. இதை கல்லை மட்டும் நம்ம வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னாக்க இந்த மண்ணு நம்ம கொட்டி வச்சோம் இல்லையா, அந்த மண்ணை வந்து என்ன பண்ண போறோம், ஒரு கால் அளவுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து மண்ணு மட்டும் நம்ம நிரப்ப போறோம். எதனால வந்து மண்ணு வந்து நம்ம நிரப்புறோம் அப்படின்னாக்கா நம்ம மேல அதுக்கு மேல வந்து காய்கறி கழிவு நம்ம போட போறோம். அந்த ஈரப்பதத்தை வந்து இந்த மண்ணு வந்து ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அது என்னாகும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கீழே வந்து தண்ணியா உங்களுக்கு வந்து வராது, அந்த மண்ணே உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால வந்து ஒரு கால் பங்கு வந்து இந்த மண்ணை எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து கவர் பண்ணிக்கலாம். இதுல வந்து வேற எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நார்மலா வந்து கம்போஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்க புளிச்ச மோர் நம்ம தெளிப்போம், அப்படி இல்லாட்டினாக்கா வந்து மாட்டு சாணம் இல்லாட்டி வெர்மி கம்போஸ்ட் ஏதாவது போடுவோம். பட் இதில் வந்து நம்ம எதுவுமே போட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெர்மி கம்போஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து மாட்டு சாணம் எல்லாம் போட்டு தான் வந்து ஒரு பாட்டி மிக்ஸை நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இதுலேயே வந்து உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். அதனால வந்து எதுவுமே நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். நம்ம வேறு மெத்தடில் வந்து இந்த மாதிரி கம்போஸ்ட், வெர்மி கம்போஸ்ட், மாட்டு சாணம்லாம் போட்டு பண்ணலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது, இல்லாட்டி உங்களுக்கு வேற ஏதாவது மண் இருக்கு அப்படின்னா நீங்க அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பங்கு வந்து மண் வந்து ஃபுல்லாவே நம்ம போட்டாச்சு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட கிச்சன்ல இருக்கிற எண்ணெய் வேஸ்ட் வந்து நீங்க போடலாம். நான் ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணும் பாத்தீங்கன்னாக்க இந்த அவரைக்காலாம் வந்து கொஞ்சம் இதுவா இருந்தது, வீணா போயிருந்தது. ஸோ நான் அதையுமே எடுத்திருக்கேன். எல்லா கிச்சன் வேஸ்ட், பழங்கள், எல்லா தூள் எல்லாமே நம்ம போடலாம். உங்களுக்கு டீ பவுடர் இருக்கு அப்படின்னாக்கா அது நல்லா அலம்பிட்டு காய வச்சு நீங்க அதையுமே வந்து போடலாம். ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டா அந்த
அந்த கம்போஸ்டிங் வந்து சீக்கிரமா நடக்கும் அவ்வளவுதான் மத்தபடி வேற எதுவுமே கிடையாது இப்ப நான் இதுல வந்து வெத்தலை மாவிலை எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன் கருவேப்பிலை உங்களுக்கு இருக்குன்னா கருவேப்பிலையை போட்டுருக்கலாம் வேப்பிலை இருக்கு அப்படின்னா நீங்க வேப்ப இலையும் நீங்க வந்து போட்டுக்கலாம் ஸோ இப்ப அந்த ஒரு லேயர் வந்து போட்டுட்டு அதுக்கு மேல வந்து மண் இந்த மாதிரி இப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட் போட்டிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலா வந்து மண் வந்து போட்டுடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க திருப்பி வந்து கிச்சன் வேஸ்ட் அது எல்லாத்தையும் போட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து திருப்பி மண்ணை போட்டு நம்ம வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 21 நாள் நம்ம வெயிட் பண்ண நடுப்புற வந்து கலரணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது ஒரு 21 நாள் நம்ம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா சூப்பரான உங்களுக்கு வந்து நல்ல ஆர்கானிக் முறையில செலவே இல்லாத ஒரு இயற்கை உரம் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் இதை வந்து ஒவ்வொரு புடி எடுத்து நீங்க எல்லா செடிகளுக்குமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படி இல்லனாக்க இதுலயே நீங்க விதைய போட்டு நீங்க வந்து செடியும் வளர்த்துக்கலாம் அது வந்து நம்மளோட இஷ்டம் தான் பட் வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இப்பயே நீங்க எல்லாமே பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாக்க இப்ப வர நமக்கு வந்து அடுத்த அந்த ஆடி பட்டத்துக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த உரத்தை நீங்க செடிகளுக்கு உரமா பயன்படுத்திக்கலாம் அதனால வந்து ரொம்ப ஈஸியா செலவே இல்லாம நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் தான் மண்ணுமே நம்ம வீட்டுல ஆல்ரெடி இருக்கும் ஏன்னா இப்ப இந்த வெயில் காலத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க நிறைய நம்ம வந்து விதையெல்லாம் போட்டு செடிகள்லாம் இருக்காது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து ட்ரையா தான் இருக்கும் அந்த மண்ணை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம சும்மா ஐடியலா நம்ம வச்சுக்காம இந்த மாதிரி ஒரு கம்போஸ்டுக்கு அந்த மண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கு இப்ப கடையில போய் நீங்க இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு நீங்க வந்து பெரிய பெரிய இதுல கூட பாக்ஸ்லயோ இல்லாட்டி ஒரு ஃபிரிட்ஜ் பாக்ஸ் இருக்குன்னா அதுல நீங்க பண்ணிக்கலாம் இல்லாட்டினா க்ரோ பேக் இருக்குன்னா நீங்க அதுலயும் பண்ணிக்கலாம் எதுல வேணாலும் பண்ணிக்கலாம் இதே மெத்தட் நீங்க பண்ணிட்டீங்கனாக்க உங்களுக்கு 20-21 நாள் மேக்ஸிமம் அவ்வளோதான் அதுக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இது மேலே நம்ம போட்டுட்டு தண்ணி எதுவுமே நமக்கு தெளிக்க வேண்டாம் ஏன்னா அந்த ஈரப்பதம் ஆல்ரெடி உங்களுக்கு உள்ளே இருக்கும் ஸோ தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம் அப்படியே மூடி போட்டு அப்படியே நீங்கள் வச்சுட்டாலே போதும் உங்களுக்கு வந்து கம்போஸ்ட் வந்து 20 நாள்லேயே வந்து சூப்பரான கம்போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் ஸோ இது ரொம்ப ஈஸி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் உங்களை வந்து ஒரு இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ